காரியாயிட்டான். பிள்ளையுடைய சாபம், அதனால பந்தயம் கட்ட புத்தி போச்சு. பந்தயம் கட்டினதுனால இந்த நிலைக்கு வந்தான். வேலைக்காரியாயிட்டான், அடிமை. அவளை எவ்வளவு சிறுமைப்படுத்த முடியுமோ அவளை சிறுமைப்படுத்தினால் தொந்தரும். என்ன என்ன வேலைகள் உண்டோ அதெல்லாம் செய்ய சொன்னான். அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். டைம் கிடைக்கிறதே அந்த முட்டை கிட்ட போய் கண்ணா கண்ணீர் விட்டு அழுவோம். இனது நீ பிறந்துதான்னா என் அடிமை தலையை போகணும். நாட்கள் ஆயின, பொறுத்து பொறுத்து பார்க்கிறாள் தினத்தை. ஒரு நாள் அந்த முட்டையை எப்பொழுது பொறிக்கும் என்னும் நாளுக்காக ஏங்கின்றிருக்கான். அந்த சந்தர்ப்பத்தில் கஷ்யப பிரஜாபதி ஒரு வேள்வி பண்ணார். மாபெரும் யாகம், சாதாரண யாகம் இல்லை அந்த யாகம். அந்த யாகம் பண்ணுவதற்கு பல முனிவர்கள் வரவழைச்சிருந்தார். ஆலக்கிள்ளியர்கள் சில முனிவர்கள், அவர்கள் இந்த நீங்கள் கலிவர்ஸ் ட்ராவல்னு படிச்சிருப்போம், சின்ன வயசில் நான் டீட்டெயில் டெக்ஸ்ட். எல்லாம் கட்டை விரல் உயரத்துக்குள்ள மனிதர்கள் இருப்பாங்க, சித்திரக்குள்ளர்கள், விசித்திரக்குள்ளர்கள். அந்த முனிவர்கள் அப்படித்தான் கட்டை விரல் உயரம் தான் இருப்பாளாம். அப்பேற்பட்ட முனிவர்கள் நல்ல தளர போனால் எறும்பு ஊறுற மாதிரி தான் போவான். அப்பேற்பட்ட முனிவர்கள் ஆனால் தவ வலிமை மிகுந்தவர்கள். உருவத்தை கண்டு எழ முடியாது. தவ வலிமை நிறைந்த வாலக்கில்ய மாமுனிவர்கள். அந்த வாலக்கில்ய மாமுனிவர்கள் மகா தபஸ்விகள். அவர்களும் தங்கள் வேள்விக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு அளிச்சிருக்கார் கஷ்யப பிரஜாபதி. கஷ்யப பிரஜாபதியின் பிள்ளை தேவேந்திரன், தேவர்கள் தலைவர், யாகத்துக்கு வரான். யாகத்துக்கு வரும் பொழுது அவன் அங்கிருந்து சொர்க்கத்திலிருந்து காமதேனுடைய பாலிலிருந்து வந்த பசுனை யாகத்துல ஹோமத்துல போடுவதற்கு அவளெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கான். ஏகப்பட்ட டின் டின்னா நெய்களை வைத்துக்கொண்டு வெண்ணெய் பால் தயிர் இவைகளோடு ஒரு தேர்ல வரான். கஷ்யபர் நடத்தக்கூடிய வேள்விச்சாலையை நோக்கி தேவேந்திரனுடைய தேர் போய்கொண்டிருக்கு. அப்படி அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது இந்த வாலக்கிள்ளர்கள் வருவதையும் பார்த்தான். ஏழு வாலக்கிள்ள மகிழ்ச்சிகள் ஒரு சின்ன சமித்த தள்ள தூக்கிட்டு தடறி தட்டு தடுமாறி நடக்க முடியாம நடந்து வரான். அதை பார்த்தான் தேவேந்திரன். ஒரு மனிதாபிமானம் என்ன செய்யணும்? அந்த ஏழு பேரும் இவன் சிரமப்பட்டு போறீங்களே முதியவர்கள், குள்ளதா இருக்கீங்க, வாங்க தேர்ல உட்காரிக்க ஒரு லிப்ட் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யம் செல்வ செழிப்பிலே மிதந்த தேவேந்திரன் தன்னுடைய பெரிய பதவியும் தனக்குள்ள செல்வத்தையும் பெற்றதினால உள்ள கர்வத்தினால அவர்களை அலட்சியமாக பார்த்து கொண்டே தேர ஓட சொல்லிட்டான். அவர்களும் பார்த்தார்கள், எந்த கஷ்யபனுடைய வேள்விக்கு நாம் போகிறோமோ அந்த கஷ்யப பிரஜாபதியினுடைய மூத்த மகன் தான் போறான் தேவேந்திரன். அவன் நமக்கு லிப்ட் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அவன் வசதியோடு இருக்கான், பவன் பண்ண புண்ணியம், நாம நடந்து போவோம் என்று அந்த முனிவர்கள் அதை பொருட்படுத்தாமல் நடந்து வந்தார்கள். தேவேந்திரனுடைய தேர் போகும்பொழுது பார்த்தா ஒரு பெரிய ஆறு நடுவில், அந்த ஆத்துக்கு பாலம் சரியா இல்லை, அதை மெல்ல ஏறி கடக்கணும். தேவேந்திரனுடைய தேர் பறந்து அண்ட போயிடுச்சு. அந்த திரைப்படங்கள் அவருடைய ஹீரோவுடைய கார் மாதிரி பறந்து அண்ட போயிடுச்சு. தேவேந்திரன் பத்தில இறங்கிட்டான். இறங்கின தேவேந்திரன் மேல வண்டியை ஓட்ட சொல்ல மாதலி அப்படின்னு டிரைவரை கூப்பிட்டா, நிறுத்து. எதற்கு? இந்த பள்ளத்தை அந்த ஏழு குட்டி முனிவர்களும் எப்படி கடக்கிறார்கள் பார்க்க வேண்டும் என்று காத்தான்.